தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டேன் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் 12 25/4/2024 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய இறையருளையெல்லாம் நாம் பெறுகின்ற வகையிலே இன்று குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை நாம் ஆசாரசீலராக ஆலய வழிபாடுகளை செய்து நவகிரகங்களுக்குள்ளே வடதிசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து அடியவர்களுக்கு பிரசாதமாக வழங்குகின்ற பொழுதிலும் சிவன் ஆலயங்களிலே தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தியையும் வழிபாடு செய்வதற்கு இந்த மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனைகள் பிரார்த்தனைகள் செய்வதற்கு ஒரு சிறந்த நாள் இந்த வியாழக்கிழமை. இவ்வாறு நாம் இந்த ஆலய வழிபாடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது நாம் ஆசாரசீலராக செல்ல வேண்டும். இந்த நாகரீக உடைகளை தவிர்த்து நமது சமய கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை அடுத்த சந்ததிக்கும் வளர்ந்து வருகின்ற சந்ததிக்கு எடுத்து கூறுகின்றவர்களாக அந்த சமய கலாச்சார ஆடைகளோடு ஆலயங்களுக்கு சென்று பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது இன்னும் ஒரு படி உயர்வான சிறப்புகள் கிடைக்குமாம். ஆழ்பாதி ஆடை பாதி என்பார்கள். எனவே இந்த ஆலய வழிபாடுகளிலே நாம் கலாச்சார ஆடைகளோடு தாய்மார்கள் பட்டு சேலை அணிந்து இளம் பிள்ளைகள் பட்டு பாவாடை தாமணி அணிந்து சிறு பிள்ளைகள் பட்டு பாவாடை அணிந்து ஆண்கள் வேட்டி சால்வை வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து செல்ல வேண்டும். இந்த வேட்டி அணிந்து செல்ல வேண்டும் என்றவுடனே மஞ்சள் வேட்டி சிகப்பு வேட்டி பச்சை வேட்டி கருப்பு வேட்டி நீல வேட்டி என்று அவரவர் இஷ்டங்களுக்கெல்லாம் இந்த காவி உடைகளை எல்லாம் அணிந்து செல்லுகின்றார்கள். அவ்வாறு இந்த ஆலய வழிபாட்டிலே வெள்ளை வேட்டி சால்வை நான் அணிந்து செல்ல வேண்டும். இந்த காவி உடையை யார் உடுத்துவது என்பதென்றால் யாரெல்லாம் உடுத்தலாம் காவி உடை? இல்லறத்தை விரும்பாதவர்கள், இல்லறம் வேண்டாம் என்று துறவரத்தை வேண்டுகின்றவர்கள் அந்த காவி உடுத்திக் கொள்வது. இது இப்போ புரியாமல் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரையிலே வேட்டி சால்வை கடையில் விற்கிது வாங்கி அதை உடுத்தி கொள்ளலாம் என்கின்ற நினைப்பிலே அது ஆலயத்திலே குருமார்களுக்கு அந்த அவர்களுடைய உற்சவ காலங்களை உடுத்துவதற்காக அந்த கலர் வேட்டிகள் இது எல்லோரும் அந்த கலர் வேட்டிகளை வாங்கி காவி வேட்டிகளையும் மஞ்சள் வேட்டியை சேப்பு வேட்டியை பச்சை வேட்டி என்று எல்லோரும் அணிய பழகிவிட்டோம். இது தவறு. வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து ஆலய வழிபாடுகளிலே சென்று இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெற்று நாமும் பெறுகின்ற இந்த இன்பத்தை எல்லோருக்கும் கிடைக்கின்ற வகையிலே யாம்பற்ற இன்பம் பெருகை வையகம் என்கின்ற வகையிலே எல்லா மக்களும் க்ஷேமமாக வாழ வேண்டும் என்று இறை பிரார்த்தனை செய்து
இறையருளை பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ. டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம். அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களான் சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று நற்செய்தியாளர் மார்க்கு அவருடைய திருநாளாகும். நான்கு நற்செய்தியாளர்களில் ஒருவரான மார்க்கு, இவர் ஆண்டவர் இயேசுவுடைய 12 சீடர்களில் முதன்மையான பேதுருவுக்கு இவர் பணிவிடை செய்து அவருடைய போதனைகளில் கலந்து அவருடைய இந்த போதனைகளினாலே ஈர்க்கப்பட்டவர். பேதுருவும் பவுலும் அவர்கள் கொலை செய்யப்பட்ட பின்பு அவர்களுடைய அந்த நற்செய்திக்கு எழுத்து வடிவம் கொடுத்த இந்த நற்செய்தியாளர் மிகவும் போற்றுதற்குரியவராக இருக்கின்றார். இவர் இந்த நற்செய்தியை எழுதுகின்ற காலப்பகுதி கிட்டத்தட்ட 65 கிறிஸ்துவுக்கு பின் 65-70 ஆண்டுகளிலே இந்த நற்செய்தியை இவர் தொகுத்து வழங்கியிருக்கின்றார். இவருடைய இந்த நற்செய்தியினுடைய எழுத்தினுடைய பின்புலம் ரோமர்களாலே கிறிஸ்தவ மறை துன்புறுத்தப்படுகின்ற வேளையிலே இந்த துன்புறுத்தப்படுகின்ற மக்களுக்கு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை மிகவே யதார்த்த ரீதியாக உண்மை தன்மையை பொருத்தி அவர் எழுதியிருக்கின்றார். இதில் இவருடைய நற்செய்தியினுடைய முக்கியமாக இரண்டாவது பகுதி, கிறிஸ்து பாடுகள் பட்டு மரித்து உயிர்த்தெழ வேண்டும், இப்படிப்பட்ட வாழ்வின் உண்மையை இயேசு தம்முடைய வாழ்விலே எப்படி அவர் அதை நடைமுறைப்படுத்தினார் என்பதை சிறப்பான முறையிலே அவர் எழுதி வைத்திருக்கின்றார். எங்களுடைய வாழ்வில் நாங்கள் ஒரு இலட்சியவாதிகளாக எங்களுடைய வாழ்வின் நிறைவை அதனுடைய முன்னேற்றத்தை காண வேண்டும் என்று சொன்னால் பாடுகளின் வழியில் தான், கிறிஸ்துவினுடைய சிலுவை வழியில் நாங்கள் சென்றால் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற வெற்றி உண்மையானது, நிரந்தரமானது, கடவுளுடைய திட்டத்திற்கு அமைவானது என்பதை இந்த மார்க்கு நற்செய்தியாளர் மிகவும் தெளிவாக ஆணித்தரமாக எடுத்து இயம்புகின்றார். இவருடைய விழாவிலே நாங்கள் ஒன்று இப்படிப்பட்ட நற்செய்தியை நவின்ற இந்த ஒரு மனிதனுக்காக புனிதருக்காக நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். எல்லோரும் வாழ்வினுடைய அர்த்தத்தை பொருளை மக்களுக்கு எடுத்து கூறுகின்ற நம்பிக்கையின் நற்செய்தியை பரப்புகின்ற பணியாளர்களாக தூதுவர்களாக இருப்பதில்லை. இந்த வாழ்வு எப்பொழுது பொய்யானது, இந்த வாழ்வு ஏமாற்றமானது, இந்த வாழ்வு குறைவானது, இந்த வாழ்விலே எங்களுக்கு எந்த விதமான முடிவும் கிடைக்காதென்று காலையிலிருந்து மாலையீராக எதிர்மறையான வார்த்தைகளையும் சொற்களையும் பிரயோகித்து அடுத்தவர்களுடைய வாழ்வை அவர்களுடைய வாழ்வை ஒரு மங்கிய நிலைக்கு, இருள் நிலைக்கு தள்ளுகின்றவர்களாக, விரக்தி நிலைக்கு தள்ளுகின்றவர்களாக இருக்காமல் நற்செய்தியாளர்கள் என்பவர்கள் துன்பத்திலும் நங்களுக்கு விடிவு உண்டு என்ற அந்த நம்பிக்கை உணர்வோடு வாழ்வை யதார்த்தமாக, எங்களுக்கு துன்பம் வேண்டாம், எங்களுக்கு இடர்கள் வேண்டாம், எங்களுக்கு சவால்கள் வேண்டாம் என்ற ஒரு வாழ்க்கை இல்லை. ஆனால் இந்த வேளைகளிலெல்லாம் நாங்கள் மீண்டும் விழித்தெழுந்து, மீண்டும் நாங்கள் புத்துயிர் பெற்று, நம்பிக்கையை நாங்களும் புதுப்பித்து, எதிர்காலத்தை ஒரு ஒளிமயமான இறைவனுடைய திட்டத்திற்கு அமைவாக இருக்கும் என்ற அந்த நம்பிக்கையிலே வளருவதற்கு இந்த நற்செய்தியாளர்கள் மிகவே பங்களிப்பு செய்திருக்கின்றார்கள். இவருடைய இந்த விழாவிலே நாங்களும்
இந்த நற்செய்தியின் தூதுவர்களாக, இந்த உலகத்திலே நாங்கள் நம்பிக்கையை விதைக்கின்றவர்களாக, அன்பை விதைக்கின்றவர்களாக, நாளை என்பது ஒரு சுபுட்சமான இறைவனுடைய திட்டத்தினுடைய நிறைவு என்ற அத்தகைய அனுகூல ரீதியான போதனைகளையும் எங்களுடைய உரையாடல்களையும் நாங்கள் ஆற்றுவதற்கு இறைவன் எங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று மன்றாடி நிற்போமாக. ஆமீன். இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மார்க்கம் இந்த உலகத்திலே நன்மை என்றால் என்ன, தீமை என்றால் என்ன, நல்ல காரியம் என்றால் என்ன, பாவமான செயற்பாடு என்றால் என்ன என்பதை ரத்தின சுருக்கமாக எங்களுக்கு வரைவிலக்கணப்படுத்தி சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சஹி முஸ்லிம் என்ற ஹதீஸ் தொகுப்பு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ரத்தின சுருக்கமாக எங்களுக்கு ஒரு அழகான வரை விளக்கணத்தை சொல்கின்றார்கள். எப்படி? அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுகி வல் இஸ்மு மா ஹாக ஃபி நஃப்ஸிக. நன்மை என்றால் அது ஒரு நல்லொழுக்கம், நல்ல பண்பாடு. அதே போன்று பாவம் என்றால் உள்ளத்திலே ஊசலாடக்கூடிய ஒரு செயலாகும் என்று சொன்னார்கள். எனவே நன்மை என்பது எங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியம், அல்லாவிடத்திலே எங்களை நல்லவர்களாக அடையாளப்படுத்தக்கூடிய காரியம், அல்லாவிடத்திலே மறுமை வாழ்க்கையில் சுவனத்தை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியம் எப்பொழுதும் நல்லொழுக்கமாகத்தான் இருக்கும். நல்லொழுக்கத்தை மையப்படுத்தியே இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களை மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தியுள்ளது என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்திலே நாங்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு அவனை திருப்திப்படுத்துவதற்காக, அவனிடத்திலே முழுமையான கூலிகளை பெற்றுக்கொள்வதற்காக செய்யக்கூடிய எந்த வணக்கமாக இருந்தாலும், எந்த இபாதத்தாக இருந்தாலும், அந்த இபாதத்தின் பின்னணியில் ஒரு நல்லொழுக்கம் இருக்கின்றது என்பதை இஸ்லாம் சொல்லுகின்றது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், தொழுகையை எடுத்துக்கொண்டால் நாங்கள் கட்டாயமாக ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அந்த தொழுகைக்கு பின்னால் நல்லொழுக்கம் இருக்கின்றது என்பதை அல் குர்ஆன் சொல்லுகின்றது. எப்படி? இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை பாவமான காரியத்தை விட்டும் மானக்கேடான செயல்களை விட்டும் தடுக்கின்றது என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த உலகத்திலே பாவமான காரியங்களை விட்டும் விலகி நன்மையான காரியங்களை நிறைவேற்றுவதில் ஆர்வம் கொள்ளக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்துகின்ற வணக்கமாக இந்த தொழுகை இஸ்லாத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு சொல்லுகின்றது. அதே போன்று நாங்கள் ரமலான் காலத்திலே நிறைவேற்றக்கூடிய அந்த நோன்பை எடுத்துக்கொண்டாலும், பசி பட்டினியின் அந்த உணர்வை நாங்கள் உள்ளத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். பசியோடு இருக்கக்கூடியவர்கள், தாகத்தோடு இருக்கக்கூடியவர்கள் எப்படியான உணர்வோடு இந்த உலகத்திலே வாழுகின்றார்கள் என்பதை நடைமுறை வாழ்க்கையிலே நாங்கள் உணர்ந்து அவர்களுடைய உணர்வில் எங்களுடைய அந்த வணக்கத்தினூடாக பங்கெடுக்க வேண்டும் என்ற ஒரு தத்துவம் அந்த நோன்பின் பின்னணியில் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாங்கள் நிறைவேற்றக்கூடிய ஜகாத், நாங்கள் கொடுக்கக்கூடிய தர்மங்கள், அதன் பின்னணியில் நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடிய அந்த பக்குவத்தையும் பண்பையும் நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தத்துவம் அந்த வணக்கத்தின் பின்னணியில் இருக்கின்றது. இப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வணக்கத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த வணக்கத்தின் பின்னணியிலே நல்லொழுக்கம் இருக்கின்றது. எனவே இந்த உலகத்திலே நல்லொழுக்கமுள்ள சமூகமாக முஸ்லிம் சமூகத்தை மாற்றுவதற்காகத்தான் இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களை, தொகுப்பு சட்டங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ரத்தின சுருக்கமாக எங்களுக்கு சொன்னார்கள், அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுக், அதாவது நன்மை என்பது நல்லொழுக்கமாகும். வல் இஸ்மு மா ஹாக ஃபி நஃப்ஸிக, பாவம் என்பது உள்ளத்திலே ஊசலாடக்கூடியது. ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது அந்த பாவத்தை மற்றவர்கள் காணக்கூடாது என்ற விடயத்திலே மனிதன் கவனம் செலுத்துகின்றான். இரகசியமாக பாவங்களை செய்ய வேண்டும் என்ற உணர்வு மனித உள்ளத்திலே இருக்கின்றது.
அதனால்தான் மற்றவர்களுடைய பார்வையிலிருந்து மறைந்து ஒதுங்கி பாவங்களை செய்கின்ற பலவீனம் மனிதனிடத்திலே இருக்கின்றது. இதனைத்தான் நபி அவர்கள் ரத்ன சுருக்கமாக எப்படி சொன்னார்கள், வல் இஸ்மு மா ஹாகஃபி நஃப்சிக்க, பாவம் என்பது உள்ளத்திலே ஊசலாடக்கூடியது, மற்றவர்கள் அதை பார்க்கக்கூடாது, மற்றவர்கள் அதை அறிந்து கொள்ளக்கூடாது, மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதன் அதற்கேற்றாற்போல தன்னை மறைத்து அந்த பாவங்களை செய்கின்ற பலவீனத்தோடு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். எனவே ஒரு காரியத்தை அது நல்ல காரியமா தீய காரியமா என்று நாங்கள் எடை போடுவதற்குரிய அளவுகோலாகத்தான் இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். எனவே ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அது நம்மில் நல்லொழுக்கத்தை வளர்க்கின்றதா, நல்லொழுக்கத்தை ஏற்படுத்துகின்றதா என்பதை பார்த்து அந்த காரியத்தை செய்வதா இல்லையா என்று நாங்கள் முடிவெடுக்கலாம். அதே போன்று ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது உள்ளத்திலே ஊசலாட்டம் ஏற்படுகின்றது, மனிதர்கள் அதை பார்க்கக்கூடாது, மனிதர்களுக்கு அந்த பாவம் தெரிய வரக்கூடாது, இப்படியான செயல்களை நான் செய்யக்கூடியவன் என்று மனிதர்கள் அறிந்து கொள்ளக்கூடாது என்று நாங்கள் திட்டமிட்டு மறைத்து அந்த காரியத்தை செய்கின்றோமா, அது நிச்சயமாக பாவமான காரியம். அப்படியான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. எனவே இஸ்லாத்திலே நல்ல காரியம் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக மறுமையில் சுவர்க்கம் என்ற இலக்கை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள். அதே போன்று பாவமான காரியங்கள், செய்யக்கூடாத செயல்கள் என்று இஸ்லாம் என்னென்ன காரியங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றதோ அந்த காரியங்களை செய்வதன் மூலம் எங்களுடைய மறுமை வாழ்க்கை, மரணமே அற்ற அந்த நீண்ட பயணம் நிச்சயமாக எங்களுக்கு அசௌகரியமானதாக இருக்கும். எனவே அப்படியான பாவமான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. உலகத்திலே வாழுகின்ற காலத்திலே எங்களுக்கு பல கஷ்டங்கள், பல இன்னல்கள், நெருக்கடிகள், பொருளாதார சிக்கல்கள் கூட ஏற்படலாம். அந்த நேரங்களிலெல்லாம் நல்லொழுக்கங்களை நாங்கள் விட்டு கொடுக்காமல் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி அந்த இபாதத்துக்களின் ஊடாக அல்லாவை நெருங்கி நன்மையை அவனிடத்திலே பெற்று மறுமையில் சுவன இலக்கை அடைய வேண்டும். அதே போன்று பாவமான காரியங்களை நாங்கள் இந்த உலகத்தில் செய்து எங்களுடைய மறுமை வாழ்க்கையை நாங்கள் களங்கப்படுத்தி கொள்ளக்கூடாது. பக்குவமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து பக்குவமான முறையிலே மறுமை வாழ்க்கையில் சுவர்க்கத்தை அடைவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதே போன்று இந்த உலகத்திலே ஏனைய மனிதர்களோடு நாங்கள் நல்ல பண்பாடுகளோடு வாழ வேண்டும். அதே போன்று மிருகங்களோடு கூட நல்ல பண்பாடுகளை கடைபிடித்து நல்ல ஒழுக்கமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. ஜீவகாருண்யத்தை கூட இந்த மார்க்கம் எங்களுக்கு தெளிவாக கற்றுத்தருகின்றது. அந்த வகையில் இந்த உலகத்திலே நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கலாம், எல்லோருடனும் நல்ல ஒழுக்கங்களை கடைபிடித்து நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று பாவமான காரியங்கள், மனிதனுடைய உள்ளத்தை புண்படுத்துகின்ற, மிருகங்களை கூட புண்படுத்துகின்ற காரியங்களை செய்யாமல் நாங்கள் அந்த பாவமான காரியங்களை விட்டும் தவிர்ந்து நல்லொழுக்கங்களை கடைபிடித்து ஆன்மீக வாழ்க்கையில் பயணித்து மறுமையில் சுவர்க்கம் என்ற இலக்கை அடைவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வ ஆஹிரு தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.